இப்போ மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அடிக்கடி அந்த தலைப்பை சொல்லிட்டு இருக்கேன். இந்த சைவ சமயத்தில் எப்போதுமே சொல்வாங்க தலை விதிப்படி தான் எல்லாம் நடக்கும், தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும். ஒருத்தனுக்கு நேரம் முடிகிற நேரம், சாக போகிற நேரம், யமன் கிளம்பி வந்துட்டார், வந்துட்டு வாப்பா போகலாம். அவங்க கேட்டால், நீங்கள் யாரு? நான் தான் யமதர்மன், இன்னும் 5 நிமிஷத்தில் நீ சாக போகிற, உன்னை கூட்டிகிட்டு போய் சிவபெருமான்கிட்ட விட வேண்டியது என் வேலை, வா கிளம்பி வா. இவன் பார்த்தான், யாராவது சாகணும்னு ஆசைப்படுவோமா? இல்லை நானே மேடையிலலாம் ஏறி இந்த பிறவி பயன் இவ்வளவு துன்பம் தரக்கூடியதாக இருக்கிறது, சிவபெருமானை சென்று சேர்ந்தால் இன்பம்லாம் பேசுகிறேனே, இப்போவே யமன் வந்து வாமா உனைய சிவபெருமான்கிட்ட கொண்டு போய் விடுறேன்னு சொன்னால் நான் முதல்ல ஒத்துக்குவேனா? யாருமே சாகுறதுக்கு ஆசைப்பட மாட்டோம். அவர் என்ன பண்ணார், இன்னும் 5 நிமிஷம் இருக்கா? ஆமாப்பா கரெக்டாக 5 நிமிஷம் இருக்குது, இப்போ 4 நிமிஷம்தான் இருக்குது, 1 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. சரி யமன், நீ வந்து என்னை கூட்டிகிட்டு போக வந்துட்ட, 1 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் உனக்கு காஃபி போட்டு தரேன், நீ குடிச்சிட்டு என்ன கூட்டிட்டு போ அப்படின்னா, சரி சரி சீக்கிரம் போட்டு எடுத்துடுவான். நம்ம என்ன, ஒரு காஃபி போட்டுட்டு ஒரு 10 தூக்க மாத்திரை போட்டு கலந்து கொடுத்தாச்சு யமன்கிட்ட. யமன் குடிச்சிட்டு தூங்கிட்டார். அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தான், லிஸ்ட்டில் வந்து அவன் பேர் தான் ஃபஸ்ட்டு இருந்தது. யமன் சொன்னார், பாரு லிஸ்ட்டை பாரு, உன் பேர் தான் ஃபஸ்ட்டு இருக்குது, உன்னை தான் நான் கூப்பிடணும், அவனுக்கு எவ்வளோ கெஞ்சினா மற்றவங்களெல்லாம் கூட்டிகிட்டு என்னை வந்து கூட்டிகிட்டு போகக்கூடாதா, உன் பேர் தான் ஃபஸ்ட்டில் இருக்குது பாருன்னு யமன் சொல்லியிருந்தாரா? இவன் பார்த்துட்டு அந்த பேரை அடிச்சுட்டு கடைசியில் எழுதி வச்சிட்டான். எப்படி நமக்கு முன்னாடி ஒரு 100 பேர் செத்து போவாங்கப்பா, நம்ம பெரும் பொறுமையாக சாகலாம். இவர் தூக்கம் தெளிஞ்சு இப்படி எந்திரிச்சு உட்காந்தார். நான் எங்கே இருக்கேன், வழக்கமாக சினிமாவெல்லாம் கேட்பாங்களே, மயங்கி விழுந்துட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது எங்கே இருக்கு எங்கே இருக்கேன். யமனுக்கு கொஞ்சம் ஞாபகம் வந்தது, இவனை வீட்டுக்கு வந்தோம், இவனை கூப்பிட வந்தோம், இவன் காஃபி கொடுத்தான்ற வரைக்கும் ஞாபகம் வந்தது. ஹே, நீ எனக்கு காஃபி கொடுத்தில்ல? ஆமாம் யமன், ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, இதுவரைக்கும் எத்தனையோ பேரோட உயிரை பறிக்கிறதுக்காக நான் போயிருக்கேன், ஒரு பையன் எனக்கு காஃபி போட்டு கொடுத்ததில்ல, ஆனால் முதோ முதல்ல நீ, நான் உன் உயிரை எடுக்க வரேன்னு தெரிஞ்சு எனக்கு காஃபி போட்டு கொடுத்தில்ல, உனக்கு நான் ஒரு உதவி பண்ணலான் இருக்கேன், நான் சொல்லுங்கள் யமன், சொல்லுங்கள் யமன் அப்படின்னாவேன். ஃபஸ்ட்லேருந்து பேர் எடுக்காமல் கடைசியிலேருந்து எடுத்துகிட்டு போகிறேன், அதுதான் நான் உனக்கு செய்யக்கூடிய உதவின்னா. என்ன, நீங்களே உங்கள் பேரை முதல்ல எழுதினாலும் சரி கடைசியில் எழுதினாலும் சரி அது அப்படி வந்து தான் சரி. என்ன, இவன் அவன் மயங்கி விழுந்த வந்தான், யமன் வந்து செத்துட்டான், வாப்பா அவனே செத்துட்டான்ப்பா நமக்கு வேலை வைக்காம அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போயிட்டான். தலையில் எழுதியிருப்பதான் நடக்கும். நம்ம இந்து தர்மங்களில் இதை செய்யுங்க இதை செய்யாதீங்க ஏன் அப்படி வச்சுருக்காங்கன்னா, நமக்கு நிறைய பிறவிகள் உண்டு, மற்ற மதங்களில் பிறவிகள் கிடையாது, இந்த ஒரு ஜென்மம் தான், மறு ஜென்மம் நம்பிக்கைன்றது சில மதங்களில் கிடையாது, நமக்கு திரும்ப திரும்ப பிறவி வரும். போன ஜென்மத்தில் நீங்களாம் பேச்சாளர் இருந்து நான் கேட்டிருக்கேன், அதனால தான் இன்னைக்கு நான் பேசி நீங்களாம் கேட்குறீங்க. ஜென்ம ஜென்மமாக தொடரும், போன ஜென்மத்தில் நம்ம என்ன பண்ணமோ அந்த கர்மா அடுத்த ஜென்மத்தில் நம்ம என்னவா பிறக்கிறோம் என்ன நிலைமையில் இருக்கிறோம் எல்லாத்தையும் தீர்வு பண்ணும். இந்த நிமிஷம் திருப்பூரில் இந்த கோவிலில் நான் பேசணுன்றதும் நீங்களாம் கேட்கணுன்றதும் நம்ம எல்லார் தலையிலையும் ஏற்கனவே எழுதின விஷயம், இதை மாற்ற முடியாது. பக்கத்து வீட்டில் ஒரு பையன் என்ன பண்ணான், தும்பி இருக்குல்ல, தும்பிய வாழை பிடிச்சி ஒரு நூலை கட்டி இப்படி இப்படி ஊசலாட விட்டுட்டு இருந்தான். ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னார், டேய் பாவம்டா பாவம், ஒரு உயிரை போய் வதக்கிறீங்க, வாயெல்லாம் பூச்சிடா, ஒரு தும்பியை போய் நூலை கட்டி இப்படி தொங்க விட்டு கொண்டுட்டு இருக்க, நீ வேணா பாரு இந்த தும்பி செத்து அடுத்த ஜென்மத்தில் நீ தும்பியாக பிறப்ப, அவன் பையனாக பிறந்த உனக்கு என்ன பண்ணுறான் பார். அந்த பையன் சொன்னா, சும்மா கத்தாதீங்க சார், போன ஜென்மத்தில் நான் தான் தும்பியாக இருந்தேன், இந்த தும்பி தான் என்னை கொன்னுச்சு, இந்த ஜென்மத்தில் நான் பழி வாங்கிட்டு இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நம்முடைய கர்மா நம்ம என்ன செய்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்முடைய பிறவி அமையும், யாராலையும் அதை மாற்ற முடியாது. அந்த விதியை மாற்றக்கூடிய ஒரே கடவுள் அப்படின்னு சொன்னால் அது முருகப்பெருமான் தான். நிறைய முருகன் குறித்த சொற்பொழிவுகளை நான் பேசுகிறேன், தலையில் என்ன இருக்கோ அதுதான் நடக்கும். இப்போது மகாபாரதத்தில் ஒரு கதை வருது, நம்ம வாழ்கிற காலம் வரைக்கும் எப்படி வாழ வேண்டும் என்று பல நியதிகளை சொன்னது தான் ராமாயணமும் மகாபாரதமும். என்னுடைய பேச்சின் தொடக்கத்தில் சொன்னேன், மகாபாரதம்னா என்ன, பாஞ்சாலியை துயில் உரிச்சாங்க, இது ஒன்று தாங்க எல்லாரும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க, அதுக்குள்ளே நிறைய கிளைக்கதைகள் உண்டு. இப்படியெல்லாம் இருக்க முடியுமான்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் மகாபாரதத்தை படிக்கிற பொழுது. அண்ணன் தம்பிகள் எவ்வளவு ஒற்றுமையாக இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் என்ன நேரும் என்பதை சொல்கிற கதை மகாபாரதம். அதில் ஒரு கதை, அர்ஜுனன் ஒரு சபதம் எடுத்திருந்தான், அவனுடைய வில்லை யாராவது கிண்டல் செய்தால் அந்த வில்லாலேயே அவங்கள கொல்றது, அம்பு எழுதி கொல்றதுன்னு ஒரு சபதம் எடுத்திருந்தான். இது எல்லாருக்குமே தெரியும். ஒரு நாள் தருமர் என்ன பண்ணார், சும்மா பேச்சுவாக்கில் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம கிண்டலாக சொல்லுவோம்ல, நீ பெரிய கலெக்டர் அப்படிமோல, அது மாதிரி நீ பெரிய வில்வித்தக்காரன், நீயும் உன் வில்லும் அப்படின்ட்டாரு தருமர். இப்போ அர்ஜுனனுக்கு கோபம் வருது, அவன் ரெண்டு காரியம் செய்யணும், ஒன்று தருமனை கொல்லணும், ஏன்னா யார் வந்து தன்னுடைய
திறமையை வில்வித்தையை கிண்டல் செய்தாலும் அவர்களை கொல்வதாக கடவுள் மேல சபதம் எடுத்திருக்கான். அதை நிறைவேற்றணும், தருமர பண்ணணும். அப்படி பண்ணுனா அண்ணனை கொன்ன பாவம் இவனுக்கு நேரும். ஒன்னு தருமனை கொல்லணும், இல்லனா தருமத்தை மீறினதான் ஆயிடும். என்ன பண்றதுன்னு அவனுக்கு ஒரே சங்கடம். இதுக்கு பேர் தான் தர்ம சங்கடம். தர்ம சங்கடம்ன்ற வார்த்தை எங்க இருந்து வந்ததுன்னா இந்த கதையில இருந்து வந்தது. தருமனுக்கும் தர்மத்துக்கும் இடையில போராடி சங்கடத்தோடு நின்றானே அர்ஜுனன், அதுதான் தர்ம சங்கடம். நம்ம என்ன அர்த்தம்னு தெரியாம எடுத்ததுக்கெல்லாம் எனக்கு எவ்வளவு தர்ம சங்கடமா போயிடுச்சு தெரியுமா? நீ என்னமா தர்மம் பண்ண உனக்கு சங்கடம் வர்றதுக்கு? தர்ம சங்கடம்னா இதுதான். இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, தவிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப கிருஷ்ணர் வந்தார். எப்பெல்லாம் பிரச்சனை நடக்குதோ அப்பெல்லாம் வந்துருவார். என்னப்பா உனக்கு பிரச்சனை? இந்த மாதிரி நான் சபதம் போட்டிருக்கேன், அவனை நான் கொன்னே ஆகணும், ஆனா அண்ணனை எப்படி கொல்றது, தருமனை எப்படி நான் கொல்றது? கிருஷ்ணர் சொன்னார் பாருங்க, எல்லாரும் நல்லா கவனிக்கணும். கிருஷ்ணர் சொன்னார், உன் அண்ணனை கொல்லணும் அவ்வளவுதானே? ஆமா. நீ அவனை ஏ தருமா அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு ரெண்டு வார்த்தை திட்டு அப்படின்னார். அர்ஜுனன் சொன்னா, ஐயோ அண்ணனை நான் திட்டுவேன, நான் திட்ட மாட்டேன். உடனே கிருஷ்ணர் சொன்னார், இல்ல நீ ஒருத்தனை பெரியவங்களை திட்டுனா அது அவங்கள கொலை பண்றதுக்கு சமம். நீ திட்டினா அவனை கொலை பண்ண மாதிரி ஆயிடும், உன் சாபம் நிறைவேடும், நீ திட்டு. உடனே அர்ஜுனன் திட்டினான், ஏ தருமா நீ எல்லாம் ஒரு அண்ணனா, உனக்கு போய் தம்பியா பிறந்தேன் பாரு, திட்டினானா? இப்ப இந்த சாபம் முடிஞ்சது. ஒருத்தரை வயசுல பெரியவங்களை மூத்தவர்களை ஏ அப்படின்னாவே அவங்கள கொலை பண்றதுக்கு சமம். பாவம், மகாபாரதம் சொல்லுது, தெரிஞ்சுக்கோங்க. வீட்டுல பெரியவர்களை என்ன பேச்சு பேசுறோம்? அப்பாவை அப்பானே சொல்றது இல்லையே. உன் வீட்டுக்காருமா, ஏங்கம்மா உன் வீட்டுக்கார் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு, உன் வீட்டுக்காருக்கு அறிவே இல்லையாமா, ஒன்னும் பேசுறோம்ல. பெரியவர்களை ஏன்னு சொன்னாவே அவங்கள கொலை பண்ண பாவம், பிரம்மகத்தி தோஷம் வந்துடும் நமக்கு, மகாபாரதம் சொல்லுது. இப்ப மறுபடியும் அர்ஜுனன் அழுதான். அழுத உடனே அவர் கேட்டாரு, எதுக்குப்பா இப்ப அழுவுற? இல்ல இல்ல, என்ன இருந்தாலும் அண்ணனை நான் மரியாதை இல்லாம பேசிட்டேன்ல, அந்த பாவம் சேர்ந்துருச்சு, அதுக்கு என்ன பண்றது? நான் என்ன பண்றது? நான் தற்கொலை பண்ணிக்க போறேன் அப்படின்னா. கிருஷ்ணன் சொன்னா, ஏன் எதுக்கு எடுத்தாலும் அவசரப்படுற? தற்கொலை பண்ணிட்டா எப்படி பாரத போர் நடக்கும்? இல்ல இல்ல, எங்க அண்ணனை நான் பேசிட்டேன், அவனை கொலை பண்ண பாவம் எனக்கு இப்ப சேர்ந்துருச்சு, தப்பா பேசிட்டேன், திட்டேன், அதனால நான் தற்கொலை பண்ணாதான் இதுக்கு தீர்வு, நான் தற்கொலை பண்ணிக்க போறேன்னு போனால. கிருஷ்ணன் சொன்னா, நீ தற்கொலை பண்ணிக்கணும் அப்படிதானே? ஆமா. ஒன்னும் வேணாம், ஒரு பாறை மேல ஏறி நின்று, உயரமான இடத்துல ஏறி நின்று உன்னை பத்தி நீயே புகழ்ந்து பேசு. ஒருவன் தன்னை தானே புகழ்ந்து பேசினால் அவன் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சமம், மகாபாரதம் சொல்லுது. ஒருத்தட்ட அவங்க வீடு எங்கன்னு கேட்டேன், ஒரு அமைச்சர் பேர் சொல்லி, அவர் இருக்கிறார்ல? ஆமா. அவர் இருக்கிற வீட்டுலேருந்து மூணாவது தெருவில் எங்கள் வீடு. ஏதாவதுன்னா அமைச்சர் இருக்கிறார் எங்கள் தெருவில், பக்கத்து தெருவில், ஒரு பெருமையோடு தான் நம்ம பேசிக்கணும்னு நினைக்கிறோம். இவரே அமைச்சராக இருந்தால் எவ்வளோ பெருமை பேசுவார் நீங்கள் யோசிச்சு பாருங்க. இதே திருப்பூரை சேர்ந்த ஐயா திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் தான் ஒரு முறை மேடையில் சொன்னார், ஒருத்தட்ட போய் பேசிட்டு இருந்தாராம் பேட்டி எடுக்கிறதுக்காக, அவர் அமுத சுரபியினுடைய ஆசிரியர். போய் பேசிகிட்டு இருக்கும்போது அவரை ஒரு முக்கால் மணி நேரம் அவரை பற்றியே பேசினாராம். நான் யார் தெரியுமா, நான் எப்படி தெரியுமா, எங்கள் பரம்பரை என்ன தெரியுமா, எனக்கு எவ்வளோ சொத்து இருக்குது தெரியுமா, நான் எத்தனை கார் வச்சுருக்கேன் தெரியுமா, அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு முக்கால் மணி நேரம் பேசினாராம் அவரை பற்றி. பேசி முடிச்சுட்டு மணியை பார்த்துட்டு சொன்னாரா, ஓ முக்கால் மணி நேரம் நான் என்னை பற்றி பேசிட்டேனா, சாரி சார் சாரி, இப்போ நீங்கள் என்னை பற்றி பேசுங்க, இப்போ கூட நீங்கள் உங்களை பற்றி பேசுங்கல்ல, நான் என்னை பற்றி பேசிட்டேன், இப்போ நீங்கள் என்னை பற்றி பேசுங்க அப்படின்னு அப்படி தற்பெருமைக்காக பேசிக்கொள்கிற ஒரு கூட்டம் இன்றைக்கு உருவாகிவிட்டது. பொய்யா மொழி புலவர்னு ஒரு புலவர் இருந்த, அவர்கிட்ட சோழ மன்னன் அவர் தூங்கிட்டு இருக்கும்போது அவர் கூப்பிட்டு சொன்னார், புலவர் பெருமானே அப்படின்னார். பிரிந்திருச்சு, என்னது என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்கன்னு. புலவர் பெருமானேன்னு சொன்னேன். புலவர் பெருமானா என்னையா அப்படின்னா, ஐயோ நீங்கள் எவ்வளோ பெரிய புலவர், வெறும் புலவர் பெருமானேன்னு சொன்னால் பார்த்ததுல பெரும் புலவர் பெருமானே அப்படின்னா அவர் காதை மூடிக்கிட்டார். காதை மூணுன்னா அரசர் கேட்டார், எதுக்குங்க அப்படி காதை மூடிக்கிட்டீங்க? அவர் சொன்னார், ஏன்பா பாரதம் பாடின பெருந்தேவனும் புலவன், திருக்குறள் எழுதின வள்ளுவனும் புலவன், நானும் ஒரு புலவன் அப்படின்னா இந்த நாடு வந்து தாங்குமா? அகத்தியனும் புலவன், நானும் புலவன்னா இந்த நாடு தாங்குமா? அறம் உரைத்தானும் புலவன், முப்பாலின் திறம் உரைத்தானும் புலவன், குறுமுனி தானும் புலவன், பொறுக்குமோ நானும் புலவன் என்றால் அப்படின்னு பதர்னாராம். மகாபாரதம் சொல்கிறது எங்கேயெல்லாம் நாம் நம்மளை பற்றி தற்பெருமை பேசுகிறோமோ அது வந்து தற்கொலை பண்ணிக்கொள்வதற்கு சமம். நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அனுமன் இருக்கானே, சரி மகாபாரதத்தை விடுங்க, கம்பராமாயணத்தில் அனுமன் இருக்கானே, சீதையை போய் பார்க்குறான் அசோகவனத்தில். யாருமே இலங்கைக்கு போக மாட்டேன்னு சொன்ன பொழுது துணிச்சலாக கிளம்பி வந்தவன் அனுமன்.
அனுமன் இல்லை என்றால் ராமனும் சீதையும் சேர்ந்திருக்கவே முடியாது. அதனாலதான் பட்டாபிஷேகம் சமயத்துல ராமன் சொல்லுவான், எல்லாருக்கும் ஒன்னொன்னு எடுத்து கொடுப்பான், குகனுக்கு ஒண்ணு கொடுப்பான், வீடனுக்கு ஒண்ணு கொடுப்பான், சுக்ரீவனுக்கு ஒண்ணு கொடுப்பான், பரிசு பொருள் ஒவ்வொருத்தருக்கா கொடுத்துட்டு இருப்பான் பட்டாபிஷேகத்துல. அனுமன் வந்து நிப்பான், அனுமனுக்கு என்ன கொடுக்க போறான் அப்படின்னு அந்த பாட்டை ரொம்ப ஆவலா வாசிச்சா. எதுவுமே கொடுக்க மாட்டான் ராமன், அவன் இல்லைன்னா இன்னைக்கு பட்டாபிஷேகமே கிடையாது, அவனுக்கு எதுவுமே கொடுக்கலையே அந்த ராமன். அப்படி கோபமா அந்த வரிய படிச்சான கம்பர் எழுதியிருப்பார், யார் உதவிடதற்கு ஒத்தார் நீ அல்லால், போர்ல நீ இல்லாம யாருடா எனக்கு உதவி செஞ்சா, என்னை நீ போர் உதவியத்தின் தோளாய் பொருந்துற புல்லுக என்றான். என கொஞ்சம் கட்டி பிடிச்சுக்கிறியான்னு கேட்டானா ராமன் அனுமன் கிட்ட. எல்லாருக்கும் ராஜாவாக இருந்து ஒவ்வொரு பரிசு பொருளை பட்டாபிஷேகத்தின் போது எடுத்து கொடுத்த ராமன், அனுமன் வந்து நிற்கிற பொழுது என்ன கொடுக்கறதுனே தெரியாம எனக்கு கொஞ்சம் கட்டி பிடிச்சுக்கேன்டா அப்படின்னு கேட்டானா, என்னை நீ பொருந்துற புல்லுக என்றான். இப்ப அசோகவனத்துல போய் சீதைய போய் பாக்குறான்ல அனுமன், சீதை கேட்கிறான் நீ யாரு, இவன் என்னெல்லாம் சொல்லியிருக்கலாம். அனுமன், தெரியுமா உன் பெருச வந்து உன்னை தேடிக்கிட்டு இருந்தான், நான் தான் சுக்ரீவன்கிட்ட கூட்டிட்டு போனேன், நான் தான் இந்த கடலுக்கு பாலம்லாம் கட்டுறதுக்கு உதவி பண்ணேன், யாருமே இலங்கைக்கு போக மாட்டேன்னு சொல்லும்போது நான் தான் உன்னை தேடி வந்தேன், நான் எவ்வளோ பெரிய வீரன் தெரியுமா, எல்லாம் சொல்லியிருக்கலாம்ல. அவன் சொல்லுவான், ராமருக்கு அடியார், அனுமன் சொல்லுவான் ராமனுக்கு நான் அடியவன், ஏவல் கூவல் பணி செய்வேன். நான் ஒரு வேலைக்காரம்மா அப்படின்னா, அமைச்சர் சுக்ரீவனுக்கு அமைச்சர் அனுமன், ஆனால் என்ன சொல்கிறான், ஏவல் கூவல் பணி செய்கிற ராமனுக்கு அடியவன் என்கிறான். இந்த பணிவை, இந்த எளிமையை மகாபாரதமும் ராமாயணமும் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறது. ஆனால் நம்ம அதெல்லாம் எடுத்துக்கல. எங்கெல்லாம் கெட்ட கெட்ட செய்திகள் இருக்கோ, எங்கே தசரதனுக்கு 60,000 மனைவிமார்கள் இருந்ததே, இப்போ ஏன் அது இருக்க மாட்டேங்குது கேட்குறோம்ல. அப்போ சில பேர் கேட்பாங்க, எப்படி 60,000 மனைவிமார்களை வச்சிருக்கலாம் தசரதன். ஒன்று சொல்கிறேன், முதல் விஷயம், ஒரு நூலை நீங்கள் விமர்சனம் செய்கிற பொழுது அது எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டதுன்றதை நீங்கள் முதல்ல யோசிக்கணும்.